நீதி அரசராகிய நம்முடைய கடவுள் ஆண்டவர் நியாயம் விசாரித்து உங்களுக்கு துரிதமாய் நீதி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு காலையில் இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்களே, எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கலையே என்று சொல்லி பயந்து சோர்ந்து ஒரு வெட்கத்தோடு கூட இந்த காட் மார்னிங்கை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களேயானால், பழிவாங்கப்பட்ட ஒரு நிலைமையிலே கேட்டுக்கொண்டு இருப்பீர்களேயானால், பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக என்ன இடத்திலே ஒரு வார்த்தையை காண்பித்திருக்கிறார். ஏசாயா 16:5 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அவர் நியாயாதிபதியாக உண்மையோடே வீற்றிருப்பார். அவர் யார் என்று பார்க்கும்பொழுது, நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர், நீதியரசர், கிருபையினாலே சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்பார். சாபிக்கப்படும் கிருபாசனத்திலே உட்கார்ந்திருக்கிற நீதியரசராகிய நம்முடைய கடவுள் ஆண்டவர் நியாயம் விசாரித்து உங்களுக்கு துரிதமாய் நீதி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் என்று சொல்லி இந்த பொய் பித்தலாட்டம் பண்ணி நம்மை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக நம்மிடத்திலே நல்லா பேசி நம்மை ஏமாற்றி நம் மீது பழி சுமத்தின அத்தனை பேரும் வெட்கப்பட்டு போகும்படியாக நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒருவர் நீதியரசர் இருக்கின்றார். நமக்காக வழக்காடி கொண்டு இருக்கின்றார். கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே. நீங்கள் இன்றைக்கி எனக்கு அநியாயம் நடந்துடுச்சே என்று சொல்லி கலங்கி போய் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் எனக்காக ஒருத்தர் எழும்பி வாதாடுவார். நீதியரசர் கிருபாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் நான் அவரிடத்திலே என்னுடைய வழக்கை எடுத்து செல்லும்போது என்னுடைய வழக்கை அவர் நீதிபரராய் இருந்து உண்மையாய் வழக்காடுவார் என்கின்ற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு அலுவலகத்திலே உயர்ந்த ஸ்தலத்திலே நல்ல கேபின் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தார். நிறைய பேர் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல வேலையில் இருந்தார் பிரியமானவர்களே. ஆனால் அவருடைய வளர்ச்சியை சிலருக்கு பிடிக்கவில்லை. அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு கூட்டம் மக்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள். வாயார பேசி இருதயத்திலே தீமை யோசிக்கின்ற மக்கள். அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இவருடைய கேபின்குள்ளாக வந்து ஒரு கவரில் நிறைய பணத்தை வச்சு உள்ளே வச்சுட்டு போயிடுறாங்க. வச்சுட்டு போகும்போது இவர் திரும்ப அந்த கேபின்குள்ளே வராரு. ஆனால் அவருக்கு தெரியல அந்த கேபினில் காசு வச்சுருக்காங்கன்னு. அவர் புறப்பட்டு சென்று விடுகின்றார். ஆனால் இவங்க இந்த வச்சவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்ட மக்கள் சேர்ந்து இவர் மேல் பழி சுமத்தும் வண்ணமாக ஒரு மெயிலை போடுறாங்க அவங்க ஓனருக்கு. அந்த மெயில் அவர் பார்த்ததுமே நம்பவே முடியல. யார் இவரா, இவர் இவ்வளோ உண்மையாக இருந்தாரே, உத்தமமாக இருந்தாரே, இவர் மேலே எப்படி இருக்கும்? சரி, அவர் மேலே பழி விழுந்துடுச்சு, அதை கரத்தீர்க்கணும்னு சொல்வதற்காக அங்கே வந்து அவருடைய கேபினை தேடும்போது அவர் சொன்னாரான், என் கேபினில் எங்கே காசு நான் வைக்க போகிறேன் அப்படின்னு. திடீரென்று திறந்து பார்க்கும்போது ஒரு கவர் நிறைய பணம் இருந்ததாம் பிரியமானவர்களே. அவர் மிகவும் வெட்கப்பட்டு போய்விட்டார். அந்த இடத்துல அவர் என்ன செய்யணும்னே தெரியல. நான் வைக்கலைன்னு சொன்னாலும் நம்பலை. அவரை குறித்து அவதூறு பரப்பப்பட்டது. அந்த ஆஃபீஸ் முழுவதுமாய் கேவலப்பட்டு போனார், வெட்கப்பட்டு போனார். சோசியல் மீடியாலெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நொந்து அதற்கு பிறகு ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே மண்டியிட்டு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அங்கே செக் பண்ணவங்க ஒரு சந்தேகத்தோடவே இருந்தாங்க. அந்த டாப் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க, இவர் இது செஞ்சிருக்க மாட்டாரே, உள்ள சிசிடிவி இல்லை, அப்போது வெளியே வச்சு பார்க்கலாமே என்று சொல்லி வெளியே இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த கவரை கரெக்டாக ஒருத்தர் எடுத்துட்டு அவனுடைய டெஸ்க்லேருந்து எடுத்துட்டு இந்த கேபின் வரைக்கும் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. அதே கவர் தான்
உள்ளேருந்து எடுக்கப்பட்ட கவர் அவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. திஸ் இஸ் பிளான்டட் என்று சொல்லி, இது இவங்க சதித்திட்டம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்புறமா அவங்கள கூப்பிட்டு அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரை கூப்பிட்டு அவருக்கு உயர்ந்த ஸ்தலத்தை கொடுத்து அவரை கௌரவித்து மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே அவர் இழந்த எல்லா வெட்கத்தையும் அவர் திரும்ப அது ஒரு பெருமையாக ஆண்டவர் மாற்றினார். பிரியமானவர்களே, எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்திலே உயர்த்துகிற தேவன்தான் நம்முடைய தேவன். அநியாயம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் செய்யட்டும், ஆனால் அது நீதிபரராய் கிருபாசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் பார்த்துட்டே இருக்கார். அவர் நீதியை வழங்குவார், நியாயத்தை விசாரிப்பார், நியாயத்தை நமக்கு வழங்குவார். இன்று கண்ட எகிப்தியரை நாம் எப்பொழுதும் காண மாட்டோம். பிரியமானவர்களே, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கும் அந்த இரட்டிப்பான நன்மையை தருவார். வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் சிறந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல நேரங்களிலே வெட்கப்பட்டு போய்விடுகின்றோம். நாங்கள் செய்யாத குற்றத்திற்கு நாங்கள் செஞ்சோம் என்று சொல்லி ஆண்டவரை அவதூறு பரப்புகின்ற, அநியாயம் செய்கின்ற மக்களிடையே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவனே, எங்களை உயர்த்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக, எங்களுக்காக நீதியரசராக இருந்து நியாயம் விசாரிக்கும்படியாக, நீதியை வழங்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.